பாஸுக்கு வேறு வேலையே இல்லை, ஆஃபீஸில் ஒரு மண்ணும் இல்லை, ஆனால் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கணுமா. சரி எப்படியோ சீன்லேருந்து லொக்கேஷனுக்கும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஹீரோயின் எப்படிரா? மச்சான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, பக்கா வெள்ளா கரைச்சி மாதிரி இருப்பா. ஓகே தான், நம்ம சீனுக்கு கொஞ்சம் கிளாஸாக இருக்கும். ஒயிட் கேர்ள் இஸ் கிளாஸ். எதுக்கு இந்த இங்கிலீஷு? சரி பொண்ணு தமிழ் பொண்ணு. தமிழ் பொண்ணு? யூ மீன் தமிழ் கேர்ள்? ஏன் தமிழ் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? தமிழ் பொண்ணுக்கு என்ன குறைச்சனும் இல்லை, ஆனால் என்ன திடீர்னு தமிழ் பொண்ணு? மச்சான் நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி வெள்ளைக்கறி கிளாஸாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் பொண்ணை விட கலையா கெத்தா ஏன் கிளாஸா யாருமே இல்லை. அப்போ யாழ் ஏமி ஜேக்சன் விட தமிழ் பொண்ணு பெருசா? சும்மா தானே. சரி ஹீரோ சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் பொண்ணு நம்ம எங்கே போய் தேடுறது? தேடணும் ப்ரோ, கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் நமக்கு. நீ நமக்கு ஒரு ஹீரோயின் தேடுற மாதிரி இல்லையே, கல்யாண பிளான்ஸோ? என்னது கல்யாணமா? அம்மாடியோ, அதுக்கு எனக்கு ஏமி ஜேக்சன் என்ன வேணும்? ஹீரோயினோ கல்யாணமோ தமிழ் பொண்ணு தான்டா மாஸ். ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கடா அண்ணா. ரெண்டு டீ. ஓகே. ஹலோ ஹலோ, முன்னாலே ரசிக்க நான் இருக்கேனே, உன் பார்வையில் நான் முக காத்திருக்கேன், இந்த காதலின் சாரம் வதக்கிறதே, இனியும் நானும் நீ சேர்ந்திருப்போமே. உன்னழகை ரசிக்க நான் இருக்கேனே, உன் பார்வையில் நான் முழுக காத்திருப்பேன், இந்த காதலின் சாரம் வதக்கிறதே, இனியும் நானும் நீ சேர்ந்திருப்போமே. ஓ காதலே, நெஞ்சில் தோன்றிய தேவதே, ஓ கண்களே இமைக்கும் நொடி நின் மறைந்தாயே. அழகான தமிழ் பயணம் எனக்காக காத்திருக்கும் அழகான தமிழ் பெண்ணும் உனக்காக நான் காத்திருக்கேன். About you every other day, so close but I feel like you'll be far away. It don't matter to me though, it ain't a waste of time if you're waiting on me. So I cross a thousand lands to see you, desert sands and wetlands could ever keep you. Come up on and you're a gun baby, she burns brighter than the sun, ain't surprising when you're with the one and I'm done.
நீ வந்துட்டாங்க. நீ வந்துட்டாளா? நெஞ்சில் தோன்றிய தேவதே கங்களை இமைக்கும் நொடி அப்புறம் சொன்ன மாதிரி தமிழ் பொண்ணு கிளம்பிட்ட அஃப்கோர்ஸ் தமிழ் பொண்ணும் தமிழ் பையனும் ஷூட்டுக்கு வந்துடுங்க. என்ன ப்ரோ இது? தமிழன்றா நான் ஒரு தமிழண்டா, எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா. இந்த கோவிட் பாதிப்பில் உங்களுக்கு வேலை தேடும் வாய்ப்பும் வழியும் குறைவாக இருக்கிறதா, இல்ல உங்க பிசினஸ்க்கு வேலையாட்கள் தேட கஷ்டப்படுறீங்களா? எங்க மொபைல் ஆப் நிபுணர்கள் இன்னும் கொஞ்ச நாட்களில் ஷவுட் ஆப் என்று ஃபாஸ்ட் லொகேஷன் பேஸ்ட் ஒர்க் பிளேஸ்மெண்ட் ஆப்பை வெளியேக்க போகிறார்கள். ஷவுட் ஆப் பாய்க்கிறவர்களுக்கு ஜஸ்ட் 3 steps பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் ஜாப் சீக்கர்ஸ்க்கும் டைரக்ட் கான்டாக்டும் அக்சஸும் கொடுக்குது. ஃப்ரீயா உங்க வேலை தேடலின் ஷவுட் அந்த நொடியே நீங்கள் தேடும் பிசினஸ்க்கு பதிவாகும். இட்ஸ் தட் சிம்பிள். இந்த ஷவுட் ஆப் ரிலீஸ்க்காக நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் வரும் லிங்க் தட்டி உங்கள் இமெயில் அட்ரஸை பதிவு பண்ணாலே போதும். விரைவில் ரிலீஸ் நாள் அன்று உங்களை இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஷவுட் நிபுணர்களின் சார்பில் உங்கள் ஜாப் தேடலுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம்.